லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க. மேலும் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலில் இறங்குறேன், மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் அவருடைய வயசு காரணமாக மற்றும் உடம்பு ஒத்துழைக்காததுனால அவரால் அரசியலுக்குள்ளே இறங்க முடியாமல் போயிடுச்சு. இல்லைனா இன்றைக்கி நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிஎம்மாக இருந்திருப்பார், மக்களுக்கும் நல்லது செஞ்சுருப்பார். சிஎம்மாக இருந்தால் மட்டும்தான் என்ன, இல்லை அரசியலுக்குள்ளே நுழைஞ்சால் தான் நல்லது செய்யணுமா? கிடையாது, நான் எல்லாருக்குமே நல்லது செய்வேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் என்னோடய உயிர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் சொன்ன ப்ராஜெக்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் தரமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கட்ட போகிறேன். இதில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இலவசமாக மருத்துவம் பார்க்க போகிறேன்னு சொன்னார். இதை கேட்டதுலேருந்து இப்போ அரசியலில் குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு குதித்த ஆளாக இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கிற ஆளாக இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆடி போயிட்டாங்க. என்னடா இது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயடிச்சு தான் போயிருக்காங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 12 ஏக்கரில் நிலம் வாங்கினாரு. அதில் ஏழை எளிய மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் தான் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் எப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் கட்டி முடித்து திறக்க போகிறாரு அதுக்கான தகவல் தான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டையன் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் தலைவர் 171 படத்துலையும் நடிக்க போகிறாரு. அதைத் தொடர்ந்து சங்கரோட டைரக்ஷன், ராஜமௌழி டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக போகிறாரு. மேலும் சங்கரோட படம் முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வேலைகள் பாதி பணி முடிஞ்சிருக்கும்னு சொல்கிறாரு. அதாவது இப்போவே வந்து இது ஹாஸ்பிட்டல் பணி தொடங்கியிருக்காரு. இந்த பணியை முக்கியமான ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டாராம். அவர் கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி முடிச்சிடுவார். கிட்டத்தட்ட தலைவர் 175 படம் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் கட்டி முடித்து திறக்கப்படும், தமிழக மக்களுக்கு நல்லது செய்யப்படும், இலவசமாக மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடித்து சொல்கிறாரு. இது எல்லா ரசிகர்களாலும் நம்ப முடியாமல் தான் இருக்குது. ஆனாலும் ரஜினி ரசிகர்கள் வா தலைவா வா, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சே தீரணும், நான் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், அரசியல் இல்லைன்னா என்ன அப்படியே வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருக்காங்க. நீங்கள் ரஜினிகாந்த் இப்படி செய்கிற விஷயத்தை எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் ப்ரொடியூசர்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரொடியூசர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.